ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ஷவர்மா ரெசிபி தாங்க. இந்த லாக்டவுனில் நம்ம மிஸ் பண்ணுற ஃபுட்ஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஷவர்மாவுக்கு ப்ரெட்டு செய்ய போகிறோம், அந்த பீட்டா ப்ரெட்னு சொல்லுவாங்களா அது செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதோடவே கொஞ்சமாக சால்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன், இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இங்கே லூப் வார்மில் வாட்டர் எடுத்திருக்கேன், கை பொறுக்கிற சூடில் இருக்கணும், ரொம்ப சூடு தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன் இங்கே, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் லூப் வார்ம் வாட்டரில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் உடனே ஆக்டிவேட் ஆகாது. இப்போது நம்ம ட்ரை ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருணும், அப்போ தான் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளோட ஷவர்மாவோட பீட்டா ப்ரெட் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. அது லைட்டாக அந்த பால்ஸ்லாம் உடஞ்சி உடஞ்சி உள்ளே ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். நான் இன்றைக்கி ட்ரை ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா இருக்கா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுமே நம்ம வச்சுருந்த ஈஸ்டோட வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன், கையில் ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இழுத்து இழுத்து பிசையணும். இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கிட்டேன், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சுக்கணும். இதுக்கு மேலே இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அங்கங்கே காஞ்சிடும் மாவு, அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ஒரு கிளாத், அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு, ஏதாவது ஒன்று போட்டு மூடி வைக்க போகிறோம். இந்த மாவு டபுள் த டைம்ஸ் ஆகணும். இது வந்து ஒரு 3 ஹார்ஸ், 2 to 3 ஹார்ஸ் இருந்தால் நல்லா ஃப்ளஃபியாக வரும், இருக்கட்டும். இப்போ நான் பன்னீர் எடுத்திருக்கேன், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் பண்ணுறதுக்காக இதை மேக்னேட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் க்யூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடவே தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது எல்லாமே வீட்டில் அரைச்சது தான், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே அரைச்சி செஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு, குழி கரண்டி அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வீட்டில் செஞ்ச தயிர் தான். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், அதோடவே கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணாதான் இது நல்லா பைண்ட் ஆகி ஒட்டும் பன்னீரோட, இல்லைனா ஒட்டவே ஒட்டாது. இது எப்போவுமே யூஸ்வலாக சிக்கனில் தான் செய்வாங்க, ஆனால் பன்னீரில் செஞ்சாலுமே ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். சிக்கன் மேபி இந்த லாக்டவுனில் கிடைக்கலன்ற பட்சத்துக்கு நீங்கள் பன்னீரை வச்சு கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மேக்னேட் பண்ண போகிறோம். ஒரு தட்டு வச்சு இதை மூட போகிறேன். நான் அதை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன், உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மேக்னேட் பண்ண வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட மாவும் இங்கே ரெடியாக இருக்குது, அண்ட் நம்மளோட ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு பன்னீரும் ரெடியாக இருக்குது. இது ரெண்டும் மேக்னேட் ஆகட்டும், ஒரு 3 ஹார்ஸ் கழித்து பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு, நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸாக குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள்.
அழகாக இருக்குல்ல, இப்படி தான் வரணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நான் டிஷ்ஷும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிஷ்ஷும் நல்லா அமுங்குது பார்த்தீங்களா. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படி தான் வரணும் மாவு. இப்படி வந்தால் மட்டும்தான், இங்கே அடியிலலாம் பாருங்கள், இப்படி வந்தால் மட்டும்தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பீட்டா பிரெட் நமக்கு கிடைக்கும். இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்கள் கையிலேயே நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நம்ம மாவை ஒரு 4 பால்ஸாக போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். மாவு இப்போ உருட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாவு எடுத்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பால் இந்த மாதிரி எடுத்து இந்த மாவில் லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழெல்லாம் ஒட்டாது. இப்போது மெதுவாக ரோல் பண்ணிக்கலாம், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ நான் இதை நல்லா ரோல் பண்ணிட்டேன் பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை பேனில் போடலாம். நான் இப்போது ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகிட்டுருக்கு. நல்லா சூடாக இருக்கும்போது போட்டால் தான் நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம பீட்டா பிரெட்டை போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, இப்படியே தான் வேகணும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது 1 நிமிஷத்துலேயே. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம லைட்டாக திருப்பி போட போகிறோம். இந்த மாதிரி வந்தோன்னே திருப்பி போடுங்க, அப்படி இல்லைனா வேகாது, ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை லைட்டாக இப்படி பண்ணி திருப்பி போட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கா. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இப்போது இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் திரும்பி அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா அழகாக உப்பி வரும். இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு பன்னீரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் மேக்னேட் பண்ணி வச்ச பன்னீரை இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு தவா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஒரு பன்னீராக போட போகிறேன். இப்போது மெதுவாக போடுங்க, மேலே லைட்டாக தெரிக்கும். இப்போது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போது நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வெந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வாவ் பாருங்கள், இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டா பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே நம்மளோட பன்னீர் ஃப்ரை பண்ணது. அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ், முட்டைகோஸ் கொஞ்சம், கொடமிளகா கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், கேரட், அப்புறம் லெமன். இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே ஃபாயில் பேப்பர் இருக்குது. அப்புறம் இங்கே நம்மளோட மயனஸ், நீங்கள் இது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பவுல், அப்புறம் ஒரு ஸ்பூன். இவ்வளோ தான், இப்போ செய்யலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக முட்டைகோஸ், அப்புறம் கொஞ்சம் கொடமிளகா, அப்புறமா கொஞ்சம் கேரட் அண்ட் ஆனியன். இது மூணுத்தையுமே எடுத்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ எடுக்கிறேன். இதோட மைனஸ் நான் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மைனஸ் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கும் மேலே கூட ஆட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மைனஸ் எவ்வளோக்கு அவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஷவர்மாவில் மைனஸ் கம்மியாகவாக இருக்கும், அதிகமாக தானே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்மளோட சாலட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன். இப்போ நம்ம சாலட் ரெடி. இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம
பீட்டா பிரெட்குள்ளே எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மயனைஸை நம்ம பீட்டா பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இவ்வளோ மயனைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்ஸில் கூட அது இருக்கணும் மயனைஸ். இப்போ நம்ம உள்ளே வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். இந்த சாலடை உள்ளே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு சாலட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ வைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர்ஸை போட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்பவே யம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மயனைஸை போட்டுக்கோங்க. அது இன்னுமே நல்ல ரிச் டேஸ்ட். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போது இதை எடுத்து ஒரு ஃபாயில் பேப்பரில் நான் ரோல் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் இல்லை அந்த ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் இருக்கோ இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி ஃபாயில் பேப்பர் தான் இருந்தது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி இப்போ வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாவ், இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஷவர்மா ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு குயிக்காக. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், வா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.